இன்னைக்கு நாம குளத்து சேத்து பழத்துக்குள்ள தேடி இறச்சி கையாலேயே மீன் பிடிக்க போறோம்ங்க. இந்த வீடியோவில் நாங்கள் மீன் பிடிக்கிறது ரொம்ப காமெடியாகவும் தமாசாகவும் இருக்கும். அதனாலவே ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்காக எங்கள் ஊர் கம்மாக்கி போயிட்டுருக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதில் கொண்டு போய் மீனெல்லாம் விட்டுருந்தேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வத்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் போய் பிடிக்க போகிறோம். இப்போ நேராக கம்மாக்கி போயிட்டு என்னான்னு பார்ப்போம். கம்மாக்கி வந்து வந்துட்டோம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவு வந்து வத்திருச்சு. எவ்வளோ நான் வந்து ஒரு 10 மீன்கிட்ட வந்து விட்டோம் பெரிய பெரிய மீனாக. எவ்வளோ மீன் இருக்குது என்னன்னு தெரியல. யாரும் கலாண்ட்டு போயிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கி அந்த மீனை எப்படி பிடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கையாலே பிடிக்க போகிறோம்ங்க. அப்புறம் ஏன்னா அந்த வலையை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை எங்களால் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலையை வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இந்த வலையுமே வந்து பக்காவான கிழிஞ்சு போனால் தார் மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்குது. இதை வச்சு எப்படியாச்சும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்க கையில் பிடிக்க முடியலன்னா அந்த வலையை வச்சு பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பள்ளத்தில் வந்து மீன் இருக்குதா என்னன்னு தெரியல. எதுவும் கொக்கு தூக்கிட்டு போயிருச்சான்னு தெரியல. வேறு காசு கொடுத்து வாங்கியாந்து விட்டோமுங்க. ஒரு வாரம்தான் ஆச்சு. தண்ணி மட மடன்னு வத்திருச்சுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு வத்தோம்னு. என்னமோ கரையெல்லாம் வேறு கட்டி வச்சுருக்காங்க. எவனும் பிடிச்சிட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. என்னடா ஒத்தா பிடிச்சிருவோமா மீனை? பாஞ்சு வாஞ்சு நான் மீனை பிடிக்கிறேன். பிடிக்கலான்னா ஒன்றைய பிடிச்சி சூப்பு வச்சுருவேன் அதுக்கு. இப்போ பேச வேண்டாம். நேராக வந்து கையில் வந்து தடவி பார்ப்போம் மீன் இருக்குதா இல்லையான்னு. கம்மாய்க்கில் ஒன்று இறங்கியாச்சு. இப்போ வந்து தடவி தடவி பிடிப்போம். தடவை அடே நல்லா அப்படியே தடவிட்டே இருந்தோம்னா தான் மீன் படப்படன்னு அடிக்கும். இந்த ஒரு பழத்தில் தாங்க நாங்கள் விட்டோம். விட்டு இந்த அந்த கரையெல்லாம் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அங்கிட்டலாம் இல்லை மீன். இதுக்குள்ள மட்டும்தான் விட்டோம். ஒரு 10 மீன் பக்கத்தில் விட்டால் எத்தனை மீன் இருக்குதுன்னு தெரியல. கிடைக்கிற மீன் நான் பிடிச்சி வந்து பொறிக்க வேண்டியது பாருங்கள். என் கையிலலாம் ஒன்றுமே இல்லை. பாக்கெட்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லை. ட்ரெஸ்ஸுக்குள்ளே எதுக்குள்ளே இல்லை. கையிலே தான் முடிச்சுப்பேன். இந்த பழத்தில் வந்து மீன் தவிராமல் இருக்க பசங்கனக்குள்ள வந்து ஒரு அணையை போட்டுருவோங்க. இங்கனக்குள்ளே தான் வந்து மீன் வந்து கிளம்புனாலும் கிளம்பிடுறேன். அங்கிட்டு ஓட விடாமல் வந்து இங்கே கூட அக்கல்ல. இந்த பழத்தில் ஓடிச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. வேறு நம்ம வந்து இந்த பழத்துல வச்சு இறச்சி பிடிக்கலாம்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். நம்ம கொம்ம கையில் தண்ணி கொமங்கவும் இங்கிட்டு விடியாந்தாலும் விடியாந்துருங்க. மீன் அணையை கட்டிட்டோங்க. இப்போ வந்து மீனை ராவி வேண்டியதான். நல்லா கொமக்கணும்னா வச்சுக்கங்களே மீன் மேலே வந்துடும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது போகிறது தெரியும். கொமக்கணும், நல்லா கொமக்கணும். என் கையிலலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் ராவி பிடிக்க முடியும். நல்லா கொமுக்கு. ஆளை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தான் அளவு தான் இருக்குது. அதனால் ஈஸியாக பிடிச்சிடலாம். வாங்க அந்த இடத்துல ஒரு மீன் பார்த்தேன். இப்போ போய் அது இருக்குதா இல்லையான்னு போய் பார்ப்பான். சரி ராவடா ராவடா. நல்லா மேலாக்கில் வந்துச்சு. இங்கே பார்த்தேன் முதுகு தெரிஞ்சிச்சு. ராவடா நல்லா ராவடா. இங்கிட்டு பேசுறேன் அங்கிட்ட. ஆஹா விட்டுட்டேனே விட்டுட்டேனே விட்டுட்டேனே. ராவடா ராவடா நல்லா பார்த்துட்டு பார்த்துட்டு வேப்ப வாங்க வேப்ப வாங்க. ராவடா ராவடா ராவடா. என்ன தெரியும் பாருங்க. முதல் மீன் வெற்றிகரமா போய் தட்டெடுத்துறோம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியை கொமக்கையில மீனோட முதுகு வந்து நல்லா மேல தெரியுங்க. அதை வச்சு ஈஸியா பிடிச்சிடலாம். வந்து சட்டில வச்சு ஒரு ஓரத்துல வச்சிருவோம் மீனை. ஓடிச்சுங்க. இது முன்னாடி தான் வந்தது. நல்லா முரட்டு மீன். சிசி கண்டையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் விட்டுறாத ரோய். இப்படி நல்லா அலசுடா. நல்லா கொமக்கையில அங்கே ஓடி அது மொக்கா மொக்கட்டு போடா போடா. நல்லா இருந்துச்சு. போங்கடா எங்கடா எங்கடா முதுகு தெரியுதாடா. விட்டுட்டோங்க. வந்த மீன் விட்டுட்டான்டா. நானு மீன் இப்ப மேல வந்து முதுக பார்த்துட்டான். இப்ப ராவி பார்ப்போம். இங்கிட்டு விடுறாங்க. அங்கே போய் அந்த
இங்கடா இங்கடா ஊத்துடா இங்கட வேர்த்துடா ஊத்துடா ஊத்துடா சே இவன் ஓடுறான்டா இவன் மேலே தூக்கி மீனை தள்ளி விடுவேன் ஓடுறான்டாங்கிரி என்ன வாடாடி நீ போயிடா போயிடா இப்படி இங்கடா இங்கடா இப்ப வந்து தண்ணிய நல்லா கொமக்குனாதான் அந்த மீனை பிடிக்கும் குடிக்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா மேலே மேலே வருது தவி ஓடிடுதுங்க. தண்ணியை குமைக்கையில் தான் அது வந்து முதுகு நல்லா தெரியுது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை குமைக்க போகிறோம். குமைக்க அந்த அந்த சைடில் மீன் அனுப்பிச்சிடுவோம். இங்கே தான் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இங்கே தான் இந்த மீனெல்லாம் தெரியுது. வந்து வந்து வாடா 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 நண்பர்களே, இந்த இடத்துல மீன் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த ஒரு போகுது போகுது. நீ வாடா வாடி வாடி கும்பிடா 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 கொஞ்சம் அந்த வளர்த்துறா கரையை முடி வளர்த்துறா வாங்கி முடியா முன்னாடி பாரு முன்னாடி தான் ஆயா ஒரு முட்டை முடிஞ்சு பாரு டவுசர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலேப்பி எத்தோ தண்டி சிலேப்பின்னு பாருங்களேன். நான் விட்டையில கொஞ்சம் சின்னமாக தான் இருந்துச்சு. இங்கே உள்ள புழு பூச்செல்லாம் திருட்டு நல்லா முரட்டு சிலேப்பி ஆயிருச்சுங்க. உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் காலில் வந்து எடுத்துகிட்டு போகுது. இந்த அந்த கொண்டு போய் அங்கே பையில போய் போயிடா அப்புறம் ஏடா கரையில் போடா அப்புறம் அடுத்த ஒரு மீனே பிடிக்க போகிறேன் பாருங்க. நண்பர்களே பிடிச்சிட்டு சிசி கண்டங்க இங்க ஒரு ஒரு வழியா அப்படியே பிடிச்சிட்டு சர்றாடி பல்ல பாடுறா பத்தில முக்கி அடிச்சு பிறண்டு இந்த மீனை பிடிச்சிட்டவங்க. இதே சிசி கிட்ட எட்ட எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க இங்கே யாருங்க அப்புறம் ஏறுங்க நல்லா ஜம்பிங்கை போட்டுக்கிட்டு இருக்குது. கொண்டாடா தட்டை கொண்டாடா அக்கா மக்கட்டு ஏய் 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 ஆ பிடிச்சிட்டிங்க இதா கொண்டு விட்டீங்கன்னா பா இதுக்குள்ள ஓடிடு அப்படியே அமைக்க பிடிச்சி வீடை வீடை அமைக்க பிடிச்ச கொண்டு போ காலில் தட்டு இங்கே வைச்சியா அது என் காதுகளை பாடு போயிடுச்சு. படுத்துக்கிட்டு இங்கிட்டும் போக மாட்டேன் காதுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறி. இங்கிட்டு கப்பையை விரிச்சுட்டு இங்கிட்டு வரேன். எங்கிட்டு போனா கப்பையை விரிடா கப்பை சுருக்கு பிடிச்சிருச்சுடா மிஸ்ஸாக இருக்கிறாங்கட்டோ வர முடியா பாரு மீனை மட்டும் பார்த்தோம்னா இதுவே தூக்கி மேலே எரிஞ்சிருக்கு. ராக்கெட் மாதிரில பறக்க விட்டுட்டு மீன் அக்கா மக்கடு கை ஓத்துறா முருகா எத்தோ தண்டி மீன் பாருங்க நண்பர்களே. கையில் அமைக்க பிடிக்க முடியாதுன்னா மீனை பார்த்தாவே தூக்கி அப்படியே வானத்தில் இருந்து இருந்தது. ஓடிடுறாப்பா நண்பர்களே ஒரு வழியை தண்ணியெல்லாம் நம்ம கோமக்கணுன்னே அது மூச்சு விடுறதுக்காக எல்லாம் வந்து இந்த ஓரத்துக்கு வந்துருச்சுங்க மீன். பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கு.
பார்த்துட்டேன்னு திடீர் திடீர் மீன் மீன் வந்து மேலே முதுக காமிச்சிக்கிட்டு நிற்கிது. கடைசியாக ஒரு மீன் வந்து இந்த வலையை போட்டு அரைச்சோமுங்க, அதை வந்து வலையில் மாட்டிருச்சு. இப்போ வந்து நேரம் ஆயிடுச்சா, அதனால் போய் சமைச்சிரும் அந்த மீன் வந்து பொரியல் பண்ணிடுவோம் இன்றைக்கி. இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோங்க, ஒரு 5-6 மீன் இருக்குது. கேமராமேன் தான் இன்றைக்கி சமையல், இன்றைக்கி இல்லை அவர் எப்போவுமே அவர் தான் சமையல். பாருங்கள் அப்படியே ஒரு மலையடி பாறையில் வந்து நின்றுக்கிட்டு மீன் அலசிட்டு போகிறான். தண்ணி இங்கே தான் இருந்துச்சு, நல்லா தெளிவான தண்ணியாக. பிடிச்ச மீனை வந்து நல்லா அலசி எடுத்து மசாலாவில் போட்டு முக்கி இப்போ வந்து எங்கள் ஊர் ஒரு கலுங்கி பக்கமாக வந்து கொண்டு வந்திருக்கான். இங்கே தான் வந்து நல்ல ஒரு இடம் இயற்கை காட்சியோடு இருக்குதா, அதனால் இந்த இடத்துல வந்து இது வந்து பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தோசைகள் கரண்டி இதுக்குள்ளே வந்து மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு நிழலாக பார்த்து உட்காந்து சமைச்சிடலாங்க. பார்த்தோட போய் வலைக்கிட்டு முடிஞ்சு நான் போய் பள்ளத்தில் தான் எப்படி நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு இந்த பஞ்சு வந்து நல்லா எரியுங்க, அதனால இந்த பஞ்சு எடுக்க வந்திருக்கோம். அப்போ தான் வந்து நல்லா விறகுல பிடிக்கும் நமக்கு. இந்த பஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா போதும், தேவையான அளவு பஞ்சு ஒடிச்சுட்டான். இந்த பஞ்சு தாங்க வந்து நல்லா பிடிக்கும், அப்படியே பொசு பொசுன்னு இருக்குதா, நல்லா எரிஞ்சிட்டு போகும். இப்போ இதுக்கு மேலே வந்து விறகை போட்டுருவோம். எப்படி பிடிக்குது, இப்போ எண்ணெயை ஊற்றிடுவான். நல்லா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஐயா பாதி எண்ணெய் கீழே ஊற்றிடுச்சு. இந்த பாருங்க நல்லா மசாலாவில் ஊற வச்சு கொண்டு வந்திருக்கான். நல்லா எல்லா இஞ்சி பூண்டு என்னென்ன தேவையோ அனைத்து மசாலாவையும் போட்டு நல்லா ஊற வச்சு கொண்டு வந்திருக்கோம்ங்க. பாருங்கள் மீன் பச்சையாக தின்றாம்பழம் இருக்குது, அந்தளவுக்கு தெரியுது. அந்த சத்தம் பாருங்களே, சல 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 சலன்னு வெட்டிக்கிற சத்தம், எண்ணெய் தெறிக்கிற சத்தம் தான். ஓம் நமக. மீன் நல்லா ருசியாக இருக்கணும் நமக. ஆஹா அற்புதமாக வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. கலரை பாருங்களே, அப்படியே தூக்கலாக இருக்குது வாசனை, தூக்கி தூக்கி அட்டிக்குது. ஐயோ என்ன ஒரு அப்படியே கலரை பாருங்களே, வேறு மாதிரி கருவ போகுது. அப்படியே பரட்டிடுவோம், பரட்டுறா அப்படியே ஆட. ஆஹாஹா வாசனை, இந்த கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி வெளியில் வந்துருச்சு ஏதோ முட்டை மாதிரி. இப்போ எடுத்து இன்னும் ஒரு பரட்டு பரட்டிடுவோமா. ஆஹா சுடுதுடா சுடுது, கரண்டி வச்சு பரட்டிடுவான். ஐயா ஒத்துங்க சுடுது தாடி. ஒரு வழியாக வந்து நம்ம மீன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோங்க. வாசனை சும்மா கம கமன் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து சுவைச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறது. ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி முழு மீனை போட்டு பொறிச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை, அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. இப்போ வந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து அப்படியே போட்டு என்னன்னு பார்த்துருவோம் டேஸ்ட்டு. அப்பா நல்லா வெந்திருக்குங்க, சுடுது கையை வைக்க முடில, அதனால இந்த இந்த மீன்லேருந்து எடுப்பேன். அப்படியே அந்த மசாலா இறங்கி நல்லா ஊறி போயிருக்குங்க, பார்த்தா தெரியும். வந்து சாப்பிட போகிறேன். நல்லா இருங்க. லைட்டாக வந்து உப்பு கொஞ்சம் லேசாக அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். மசாலா வந்து கேமரா எடுத்துருக்கேன் தான் வந்து கலக்குனேன், அதனால் எனக்கு தெரியலை. லைட்டாக வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. தெரிய மற்ற மீனில் எப்படின்னு தெரியல. இப்போ நான் அதுங்கிறது வந்து சிலேப்பி மீனுங்க. சிலேப்பி மீன் சுவை வந்து உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு தேவையில்லை. குழம்புக்கு வந்து அருமையாக இருக்கும் இந்த சிலேப்பி, வறுத்ததுனாலுமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த சிலேப்பியோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்ற எடுத்து இதை பாருங்கள். இதை வந்து சிசி கண்டை, இந்த மீன் சிசி கண்டை தான். எண்ணெய் எல்லாமே கீழே இறங்கிருச்சுங்க. இப்போ சிசி கெண்டை வந்து சுட்ட சுட இருக்காப்புல, அதை வந்து சாப்பிடுவோம்ப்பா. இப்போ சிசி கெண்டையை வந்து டேஸ்ட் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள் கறியை, அவ்வா அந்த கறி இருக்குதே பாருங்க, சாப்பிடுறேன். இதில் கரெக்டாக இருக்குங்க, உப்பு உப்பு வரப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாவோட வாயில் வச்சுட்டு லைட்டாக கண்ணுக்கிறங்குது. இன்றைக்கி அருமையான ஒரு விருந்து. நண்பர்களே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சேறு சகதிகளெலாம் வந்து மீன் பிடிச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்பவே காமெடியாக ரொம்ப தமாசாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் உண்மையில் வந்து சேறு சகதிகளை வந்து பிறண்டு அடித்து தான் மீனெல்லாம் பிடிப்போம். அதே தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவை வந்து இந்த மீனோட சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்போயே பிடிச்சி சுத்தம் பண்ணி பொறிச்சு சாப்பிட்டோமா, அதனால் வந்து டேஸ்ட் நல்லா நாக்கிலே நிற்கிது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பாய், சி யூ. சொல்கிறா டாடா பாய், நீங்களும் ஒரு வாய் சாப்பிடுங்க. அப்போ ஏப்ப வந்துருச்சு அதுக்குள்ளேயே. அப்பா ஒரு வழியாக வந்து ஒரு அஞ்சு மீனை முடிச்சுட்டேன், கடைசியாக ஒரு மீன் இருக்குது, இதுக்கு மேலே முடியலை. இந்த மீனை எங்கேயாச்சும் கொண்டு போய் எட்டாச்சும் கொடுத்துட வேண்டியதா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏன் அப்படி வயிற்றை பிடிச்சி நிற்கிறியே? அடப்படா வயிறில் எதுவும் கடவுட கடவுளங்குதுரா. ஐயோ அப்பா, ரெண்டு மூணு நாலஞ்சு மீனை உள்ளே விட்டுட்டோமா, இன்றைக்கி நைட்டு வந்து தீபாவளி தான், நம்ம டப்பு டப்பு டிப்பு டப்பு தான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே.